அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அந்த கட் ஆஃப் எப்படி இருக்கும் சில கோர்சஸுக்கு, இது ஏற்கனவே பிஎஸ்சி சொல்லியிருக்கோம், மற்ற கோர்ஸில் ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்டில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, இது அஃபீஷியல் வெப்சைட்டில் கட்டாப் பற்றி கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்காக கொடுத்துருக்கேன். மற்றபடி ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, டிஎன்யூவில் எல்லாத்துக்குமே அட்மிஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிஜி, பிஹெச்டி, யூஜி அண்ட் டிப்ளமோ அனைத்துக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. எல்லாமே 6ஆம் தேதி லாஸ்ட் டேட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கட்டாப் பற்றின விஷயம், காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்குறோம். அதான் நீங்கள் நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு காலேஜை பற்றி. ஏன்னா அப்ளிகேஷன் போடும்பொழுது காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட்டு க்வெஸ்டின் என்ன, கட் ஆஃப் எப்படி இருக்கும் அக்ரிகல்ச்சருக்கு? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கவர்மெண்ட் காலேஜு, ப்ரைவேட் காலேஜுக்கு. இதில் ஹார்டிகல்ச்சருக்கு எப்படின்னு பார்த்தோம், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓசி கேண்டிடேட், அதாவது ஓப்பன் காம்படிஷனில் பார்க்குறப்ப ஒரு 195 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதுன்னு சொன்னால், அண்ட் இவங்களுக்கு ஹார்டிகல்ச்சருக்கு ஒரு 194, அதுக்கு அடுத்த லெவல், அதாவது அக்ரிகல்ச்சருக்கு அடுத்த லெவல் ஹார்டிகல்ச்சரை எல்லோரும் விரும்புவாங்க. அதுமாதிரி தான் வழக்கமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கு அடுத்த கட் ஆஃப் லெவல் பார்க்குறப்ப ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் தென் ஹார்டிகல்ச்சர், அடுத்து ஃபாரஸ்ட்ரி. ஃபாரஸ்ட்ரிக்கும் விருப்பம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு 3வது லெவலில் வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 190 இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபாரஸ்ட்ரி கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் சொல்கிறது ஓசி கேண்டிடேட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற கம்யூனிட்டியெலாம் அப்படியே குறைச்சிக்கலாம் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து செரிகல்ச்சர்ன்றது 4வது இடம். ஸோ ஃபாரஸ்ட்ரிக்கு அடுத்து செரிகல்ச்சர் சில பேர் விரும்புவாங்க. சீட்டு ஏன்னா கம்மி தான் செரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி. ஹார்டிகல்ச்சர்னாச்சு 400-500 சீட்டுக்கு மேலே இருக்குது, இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ செரிகல்ச்சர் ஓகே, அது 4வது பொசிஷனில் இருக்குது கட் ஆஃப். அடுத்தது பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். அந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு அடுத்த லெவலாக இதை வந்து எடுத்துப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இது இன்ஜினியரிங் பர்டிகுலராக அந்த மேக்ஸ் எடுத்தவங்க இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் படித்தா இன்னும் பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு கட்டாக பார்த்தோம்னா கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் கட்டாஃப் க்ளோஸாக இருக்கும். இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா டிஎன்யூவில் என்ன கட்டாஃப் இருக்கலாம், ஒரு 195 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, 195 அபோவ் இல்லை 192-195 இருந்துச்சுன்னு சொன்னால் ஓசி கேண்டிடேட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜு கிடைக்கும். ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு 190+ இருக்கணும் எல்லா கம்யூனிட்டிக்குமே. அடுத்ததாக 180-190 பார்க்குறப்ப சில பேருக்கு அந்த அடுத்த லெவல் காலேஜஸ், அஃபிலேட்டர் காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போன வருஷம் பார்க்குறப்ப 140-130க்கெல்லாம் கூட கால் பண்ணியிருந்தாங்க, பட் நிறைய பேர் ஜாயின் பண்ணாதனால நிறைய வேகன்சியும் விழுந்துருச்சு லாஸ்ட் இயர். இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு, மெரிட் லிஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் நம்ம கடைசி பண்ண முடியும். ஸோ ஆசைப்பனா பார்த்தோம்னா கட்டாக பற்றின அப்டேட்ஸு குழப்பங்கள் இருக்குது, பட் ஒன்ஸ் அது அப்ளிகேஷன் டைம் முடிஞ்சு ரேங்கிங் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். தேங்க்யூ.